அனைவருக்கும் வணக்கம். நம்ம சமீபத்தில் மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களை பற்றி எனக்கு எப்போவுமே ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டு. ஆனால் அவர் வந்து வாழ்ந்த காலத்தில் தன்னை வந்து கடவுள் மறுப்பாளராக காட்டிக்குவார். அவர் சாமி கும்பிட்றாரு, மரவாணா தியா இது ஹோமம் பண்ணாங்க அப்படிலாம் தகவல்கள் வருமே தவிர அதை பற்றி கவலைப்படுறதில்லை. அவர் வந்து குறளோவியம்னு ஒரு தொடர் எழுதினார், அதுக்கப்புறம் இப்போ புக்காக வந்திருக்குது. குறளோவியம் ஆரம்ப காலத்தில் குங்குமம் மாத இதழில் மாத இதழாக இருந்து இப்போ வார இதழாக வந்துக்கிட்டு இருக்குது. அந்த குங்குமம் பத்திரிகையில் அவர் தொடராக எழுதிக்கிட்டு இருந்தார். 14/12/1980 குங்குமம் இதழில் அவர் பின்னொரு மாதிரி எழுதுகிறார். அதாவது இந்த எங்கேயோ ஒரு ஆள் அண்டத்தில் உட்காந்துக்கிட்டு ஆட்சி பண்ணிக்கிட்டு இந்த உலகத்தை இயக்கத்தையே நடத்திக்கிட்டு இருக்கார் என்பதை யாரும் நம்ப முடியாது. ஆனால் அதே சமயத்தில் இந்த அண்டத்தை எல்லாம் ஒரு இயக்கம், ஒரு சக்தி, ஏதோ ஒரு ஆற்றல் கட்டுப்படுத்துகிறது என்பதில் கடவுள் மறுப்பாளருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். அதாவது இதை படிக்கும்போது அவர் நேரடியாக கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறாரா, இல்லை ஏதோ ஒரு ஆற்றல் இருக்குதுப்பா அப்படின்னு சொல்கிறாரா, அதுக்கு விளக்கமும் கொடுக்குறார். இதை வந்து முன்ன பின்ன தெரியாதவங்க இந்த ஆற்றலை ஆண்டவன்னு சொன்னாங்க, நாங்கள்லாம் இயற்கைன்னு சொல்கிறோம், அவ்வளோதான் வித்தியாசம் அப்படின்றார். அவர் வந்து தன்னை வெளிக்காட்டிக்காமல் இப்படி ஜாடமாடியாக பேசியிருந்தாலும் எழுதியிருந்தாலும் அந்த இயற்கைன்றது கடவுள் இல்லை ஆனால் அது இயற்கை, இயற்கை ஆற்றல் அப்படி போட்டு குழப்பி எழுதியிருக்கார். அதை நம்ம கொஞ்சம் இன்னைக்கு நான் விளக்கம் சொல்கிறேன், சில விளக்கங்கள். இதை வச்சு நீங்கள் நிகழ்ச்சியை பார்க்குறவங்க முடிவு பண்ணிக்கோங்க. உதாரணமாக நம்மளுடைய பூமி வந்து தனக்குத்தானே 1000 மைல் வேகத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கு. அதனால் வந்து எல்லாரும் நம்ம புவியீர்ப்பு விசையால் ஈர்க்கப்பட்டு நம்ம பூமியில் நடமாடிக்கிட்டு இருக்கோம், பொருட்கள் எல்லாம் அந்தந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்குது. இதே வந்து ஒரு 100 மைல் வேகத்தில் தான் பூமி சுற்றுதுன்னு வச்சுக்குவோம், என்ன ஆகும் தெரியுமா? புவியீர்ப்பு விசையே இருக்காது, எல்லாரும் காற்றுல மிதந்துக்கிட்டு இருப்போம். அது மட்டும் இல்லை, இது வந்து சூரியன் சந்திரனுடைய இயக்கம் மாறுபடும். இப்போ 24 மணி நேரம் ஒரு நாள்ன்றது 10 நாள் தொடர்ந்து சூரியன் உதிக்கும், எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் சூரியன், பகலாகவே இருக்கும், 10 நாள் இரவாகவே இருக்கும். அப்போ என்ன ஆகும்னு கற்பனை பண்ணி பாருங்கள். 10 நாளில் வந்து அந்த தொடர்ந்து சூரியன் பிரகாசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற செடி கொடிகளெல்லாம் வந்து சூடு தாங்காமல் கருகி போயிடும். அதே சமயத்தில் 10 நாள் இரவாக இருக்கும்போது ஒரே குளிர் பனி மூடி இருக்கும். இந்த கருகி போகாமல் 1-2 செடிகள் தப்பிச்சதுன்னா அது பனி மூடி அது உறைஞ்சி போயிடும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் 1000 மைல் ஸ்பீடுன்னு கரெக்டாக ஒரு கணக்கு பண்ணி இந்த பூமியை சுத்த வைக்கிறது யார்? இது முதல் கேள்வி. சூரியனுடைய மேற்பரப்பில் 12,000 டிகிரி ஃபாரன்ஹீட் உஷ்ணம் தொடர்ந்து நிலவிக்கிட்டே இருக்குது. அது உள்ளே வந்து நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. பல மைல் விஸ்தீரணத்துக்கு சூரியனுக்கு மேலே நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அதை இங்கேருந்து தொலைநோக்கி மூலமாக படம் பிடிச்சி காட்டியிருக்காங்க. பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தூரம் 9 கோடி மைல்கள். இந்த 9 கோடி மைல்களுக்கு அங்கிருந்து வெளிச்சம் வந்து சேர்றதுக்கு 8 நிமிடம் ஆகுது. இதுவும் விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்குது. இப்போ இந்த 9 கோடி மைல் தூரத்தில் இருக்கிறதுனால தான் வந்து சூரிய வெளிச்சம் நமக்கும் வாழ்க்கைக்கு உதவியாக இருக்குது, செடி கொடிகளுக்கு உதவியாக இருக்குது, நம்மளுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்குது. இந்த இதே நல்லா வந்து நல்லா கவனிங்க, இந்த 9 கோடி மைல்ன்றது இன்னும் கொஞ்சம் நெருங்கி ஒரு 6 கோடி 7 கோடி மைல் தூரமாக இருந்ததுன்னா சூரியனுடைய உஷ்ணம் பயங்கரமாக இருக்கும், எல்லாமே பொசுங்கி போயிருப்போம். ஆனால் அது இல்லாமல் இவ்வளோ கணக்கு பண்ணி அவ்வளோ கரெக்டாக நிர்ணயம் பண்ணது பூமிக்கும் சூரியனுக்கும் தூரத்தை நிர்ணயம் பண்ணது யார்? இயற்கை சக்தியா, ஒன்றும் இல்லாத சக்தியா, தானாக நிகழ்ந்ததா? நீங்கள் முடிவு பண்ணுங்கள். அடுத்தது, பூமி வந்து தன்னுடைய அச்சில் 23 டிகிரி சாய்மானத்தில் இருந்து சுழலுது. இதனால தான் வந்து மழைக்காலம் வெயில் காலம் பருவநிலை மாற்றங்கள் கரெக்டாக துல்லியமாக நடந்துக்கிட்டு வருது. அந்த அளவுக்கு இந்த சாய்மானத்தை உருவாக்குனது யார்? இது ஒரு 3வது கேள்வி. சந்திரன் வந்து பூமியிலிருந்து 50,000 மைல்கள் சுற்றத்தில் இருக்குது. இந்த தூரத்தில் இருக்கிறதுனால தான் வந்து சந்திரன் ஒளி நமக்கு குளிர்ச்சியை கொடுக்குது. நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த பௌர்ணமிகளில் ஃபுல் மூன் டே முழு சந்திரன் பிரகாசமாக இருக்கும்போது அதனுடைய ஆகர்ஷணத்தினால கடல் அலைகள் அளவுக்கு அதிகமாக உயரும். நீங்கள் நல்லா கவனிச்சிருக்கலாம். அன்றைய தினத்தில் வந்து நோயாளிகள் அதை மன நோயாளிகளுடைய ஆர்ப்பாட்டம் அதிகமாக இருக்கும், நோயாளிகளுடைய தாக்கம் வந்து நோய் தாக்கம் அதிகரிக்கும்.
அது என்ன காரணம்னா, ஒரு ஒரு மனித மூளையும் அது ஒரு திரவத்தினுள் மிதக்குது, மண்டைக்குள்ளார சுற்றிலும் திரவம் இருக்குது. அந்த திரவம் வந்து அந்த சந்திர ஆகர்ஷணத்தினால இழுக்கப்படுகிறது. அதனால தான் மன பாதிப்பு உள்ளவங்களுடைய ஆர்ப்பாட்டம் அதிகமாகும், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் பிரெயின். அது வந்து இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த 50,000 miles ரொம்ப இன்னும் கொஞ்சம் நெருங்கி இருந்ததுன்னா, ஒரு ஒரு பௌர்ணமிக்கு எழும்புற கடல் அலைகளில் ஒரு ஒரு நகரமும் மூழ்கி எழுந்திருக்கும். இந்த சந்திரனுக்கும் பூமிக்கும் இருக்கிற இந்த 50,000 miles சுச்சத்து இடைவெளி இன்னும் சில 1,000 miles குறைஞ்சிருந்ததுன்னா என்ன ஆகும் யோசனை பண்ணி பாருங்க. பௌர்ணமிக்கு பௌர்ணமி எழுகிற அலைகளுடைய உயரத்தினால கடலோரம் இருக்கிற ஒவ்வொரு நகரமும் மூழ்கி மூழ்கி எழுந்திருக்கும். அந்த மாதிரிலாம் நிகழாம சந்திரனையும் பூமியையும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணது யார், சிந்தனை பண்ணுங்க. அடுத்தது இந்த பூமியினுடைய மேல் பரப்பு இப்போ இருக்கிறத விட இன்னும் சில 100 feet உயரமாக இருந்ததுன்னா பூமியினுடைய ஆக்சிஜன் எல்லாமே இப்போ இழுக்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரி நிகழலை, ஒரு கரெக்டாக அது கணக்கு பண்ணி வச்சிருக்குது. என்னதான் மேடு பள்ளம் இருந்தாலும் எல்லாமே வந்து வாயுக்கள் நமக்கு மக்களுக்கு பயனளிக்கிற மாதிரி ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, தாவரங்களுக்கு இதெல்லாம் வந்து கணக்கு பண்ணி வச்சது யார். அதே சமயத்தில் இந்த கடல்ல அதே மாதிரி இப்போ இருக்கிறது, அதாவது பாண்டிச்சேரி போனவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, சென்னையில் நாங்கள்லாம் வந்து கடலுக்கு போனோம்னா கடலுக்கு சமமாக நின்று பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் பாண்டிச்சேரிக்காரங்க மட்டும் எப்படி பார்ப்பாங்கன்னா மேலிருந்து கீழாக நோக்குவாங்க. பூமி உயரமாக இருக்கும், கடல் வந்து பள்ளத்தில் இருக்கும். அந்த மாதிரி எல்லா நாடுகள்லேயும் கடலினுடைய ஆழம் வந்து குறைவாக இருந்ததுன்னா அதுவும் இதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் எல்லாம் இழுத்துட்ருக்கும், இப்போ உயிர் வாழவே முடியாது. இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் மனிதனுக்கு தேவையான கார்பன் டை ஆக்சைடை வந்து, மனிதனுக்கு தேவையில்லாத கார்பன் டை ஆக்சைடை வந்து மரங்கள் எடுத்துக்கிட்டு தேவையான ஆக்சிஜனை கொடுக்குற மாதிரிலாம் ஒரு சிஸ்டத்தை அரேஞ்ச் பண்ணது யார். அது இல்லாமல் இந்த அண்டவெளியில் ஏராளமாக எரிக்கற்கள் உலவிக்கிட்டு இருக்குது, சுற்றிக்கிட்டு இருக்குது. ஒரு காலத்தில் கிரகமாக இருந்து அது வெடித்து தூளாகி பல, அதாவது இப்போ நம்ம பார்க்குற மலைகள் மாதிரி பல மலைகள் ஆகாயத்தில் பிரபஞ்சத்தில் மிதந்துக்கிட்டு இருக்குது. அது வந்து பூமியை நெருங்கும் போது பூமியினுடைய ஆற்றலால் இழுக்கப்பட்டு மிதந்து வேகமாக மோதுகின்றது. ஆனால் அப்படி மோதாமல் அது கிட்ட வரும்போது, அதாவது பூமி கிட்ட வரும்போது அது எரிஞ்சு போகுது. பெரும்பாலும் சிதறுங்க சின்ன சின்ன கற்கள் அல்லது சில 100 tons பாறைகள் தான் வந்து விழுது. பெரிய மலையே வந்து வேகமாக விழுந்ததுன்னா பூமியே அதிர்ந்து போயிடும். அந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் நிகழாமல் கிட்ட வரும்போது எரியிற மாதிரி ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணது யார், இது அடுத்த கேள்வி. அடுத்தது வந்து சாலமண்ணுன்னு ஒரு மீன் வகை இருக்குது மேல்நாட்டில். அது எந்த சிற்றறிவியில் பிறந்தாலும் அதுலேருந்து தானாகவே நீந்தி ஒரு பெரிய நதிக்கு வந்து அங்கேருந்து கடலுக்கு வந்து கடலில் வந்து இனப்பெருக்கம் செய்யுது. இனப்பெருக்கம் செய்கிற வரையில், அதாவது இங்கேருந்து புறப்பட்டு வர்றதுக்கு எவ்வளோ காலம் ஆனாலும் சரி அதனுடைய இனப்பெருக்க காலம் தடைப்படும். கடலுக்கு வந்த உடனே அதை இனப்பெருக்கம் சேர்ந்து முட்டையிடும், முட்டையிட்டு குஞ்சு பொறித்த உடனே இறந்து போகுது. ஆனால் அந்த பொறித்த குஞ்சுகள் என்ன பண்ணுது, அந்த அதனுடைய தாய் எப்படி வந்ததோ அதே மாதிரி பெரிய நதிக்கு வந்து அது தாய் பிறந்த சிறிய நதிக்கு வந்து சேரும். இது இல்லாமல் ஈல்னு ஒரு மீன் வகை அமெரிக்காவில் இருக்குது. அது எங்கே பிறந்தாலும் அந்த பெர்முடான்ற ஒரு பகுதிக்கு வந்து சேர்ந்துடும். அந்த அதுக்கு யார் இதெல்லாம் சொல்லி கொடுத்தது, காலங்காலமாக இவ்வளோ காலமாக அது தொடர்ந்து நடந்துக்கிட்டு வருது, இதெல்லாம் சொல்லி கொடுத்தது யார், இது அடுத்த கேள்வி. இது இயற்கையா அல்லது கடவுளா. தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, எப்படின்னா குழந்தைகள் இருக்குது, அந்த குழந்தைகள் வந்து புழுக்களை சேகரித்து கொண்டு போய் தன்னுடைய கூட்டில் வச்சு அதை கொட்டிக்கிட்டு தன்னுடைய கொடுக்கினால் கொட்டிக்கிட்டே இருக்குமா, அந்த கொட்டை கொட்டை அந்த புழுவும் வந்து குழவியாக மாறும் அப்படின்னு ஒரு கருத்து, தவறான கருத்து உண்டு. அது கிடையாது. பொதுவாக வந்து கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் போது அந்த முட்டையிலிருந்து குஞ்சு வெளிவரும்போது அதை அந்த கூட்டை மண் கூட்டை உடைச்சிக்கிட்டு வெளியில் வரணும். அது வரையிலும் அதுக்கு ஆகாரம் தேவை. ஆகாரம்னா வேற ஏதாவது பூச்சி புழு கொண்டு போய் வச்சோம்னா அது இறந்து அழுகி போய் உள்ள துர்நாற்றம் வீசும், அது கெட்டு போனதை சாப்பிட்டுட்டு குழவி குஞ்சுகள் வந்து இறந்துடும். அதனால் என்ன பண்ணுவோம், இந்த தாய் குழவி சில புழுக்களை பிடிச்சி கரெக்டாக அது உயிர் போகாத மயக்கமாகி கோமா ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி கரெக்டாக கொட்டி அதை கொண்டு வந்து புழுவுக்கு உணவாக வச்சுட்டு கதவை மூடி விட்டுரும், மண்ணினால் பூசி விட்டுரும். அதே மாதிரி குஞ்சு பொறித்த உடனே அந்த தனக்கு ரெடியாக இருக்கிற
புழுவை வந்து சாப்பிட்டுக்கிட்டு இறகு முளைச்ச உடனே வெளியில் வரும். சில வகை குளவிகள் பூமியில் வந்து மண்ணை பறித்து இப்போ ஆழத்தில் வெட்டுக்கிளிகளையே இதே மாதிரி கோமா ஸ்டேஜில் மயக்கமடைய வச்சு ஆகாரமாக வைக்கிறது உண்டு சில குளவிகள். இதெல்லாம் வந்து யார் சொல்லி கொடுத்தாங்க? ஆரம்பத்தில் தாய் குளவிக்கு எந்த ஆற்றல் வந்து அறிவை கொடுத்தது? அது காலங்காலமாக இது தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டு வருது. இதெல்லாம் யார் சொன்னது? இந்த மீன் வகைகளுக்கு ஆற்றலை கொடுத்தது யார்? இந்த அறிவை கொடுத்தது யார்? இயற்கையா? வெறும் ஒரு சாதாரண இயற்கை இப்படி செய்ய முடியுமா? சிந்தனை பண்ணுங்க. அடுத்தது, ஆஸ்திரேலியாவில் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பிரச்சனை வந்தது. அதாவது ஒரு வகையான கள்ளி செடி வளர ஆரம்பிச்சது. விவசாய நிலமெல்லாம் அந்த கள்ளி செடி தானாகவே வளர்ந்து வந்தது. அப்படி வளர்ந்து வரும்போது எப்படி எந்த அளவுக்கு விஸ்தீர்ணம்னா, ஒரு இங்கிலாண்டினுடைய நீள அகலம் எவ்வளவு தூரம் இருக்குதோ அந்த அளவுக்கு நிலம் வந்து விவசாய நிலம் ஆஸ்திரேலியாவில் பாழடைஞ்சு போச்சு. இது என்ன பண்ணுறதுன்னே தெரியலன்னு அரசாங்கம் தலையை பிச்சுக்கிட்டுது. இந்த இதை அழிக்கிறதுக்கு ஏதேனும் ஒரு வழி செய்ய முடியுமா? பூச்சி மருந்து தெளிச்சோம்னா இவ்வளவும் பூமியெல்லாம் நாசமாயிடும். அதனால இயற்கை வழியில் ஏதாவது வழி கிடைக்குமான்னு தேடினாங்க. அப்படி கிடைக்கும் தேடும்போது ஒரு பூச்சி இனம் ஒன்று அவங்களுடைய ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டது. அது பூச்சியை உற்பத்தி பண்ணலை, ஏற்கனவே இருக்குது, ஆனால் அந்த பூச்சி வந்து இவ்வளோ நாள் அது அவங்களுக்கு தெரியாமல் இருந்தது, தற்செயலாக கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த பூச்சியினுடைய ஆகாரமே இந்த கள்ளி செடி தான், வேறு எதையும் அது திரும்பி கூட பார்க்காது. அதை கொண்டு வந்து லேபரட்டரியில் பெருக வச்சு எல்லா இடமும் உற்பத்தி பண்ணி விட்டாங்க, தூவிட்டாங்க. அந்த பூச்சியெல்லாம் பல்கி பெருகி கொஞ்சம் சில ஆண்டுகள்லேயே இந்த கள்ளி செடியை வேரோடு அழிச்சிடுது. அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு அதிசயம், இந்த கள்ளி செடி அழிஞ்ச உடனே அந்த பூச்சியெல்லாம் தானாகவே கட்டுக்குள்ளே வந்துருச்சு. இல்லைன்னா அது பல்கி பெருகிட்டு இருக்கும், அது வேறு மாதிரி பாதிப்பை உண்டாகிட்டு இருக்கும். இது தானாகவே கட்டுக்குள்ள வந்துடுச்சு. இதை வந்து முறைப்படி செய்தது யார்? இது இயற்கையா? நமக்கு மேலே ஆண்டவன் ஒருத்தன் கிடையாது, எல்லாமே இயற்கையின் ஆற்றல் தான் அப்படின்னு இன்றைக்கும் பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் இதை வந்து இந்த மாதிரி இயற்கை அதிசயங்களை சிந்தனை பண்ணி பார்க்கணும். கலைஞரை பொறுத்த வரையிலும் அவர் வந்து தன்னுடைய இமேஜுக்கு ஆரம்பத்தில் நிரூபிச்சிட்டார், கடவுள் இல்லை அப்படின்ற ஒரு நாத்திகவாதியாக தன்னை காட்டிக்கிட்டார். அதை கடைசி வரலும் மெயின்டைன் பண்ணி ஆகணுன்ற ஒரு நிலைமையில் வாழ்ந்தார் அவர். அதனால் அவரை வந்து குறை சொல்ல முடியாது. தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்ற ஒரு விஞ்ஞானியை பற்றி கேள்விப்படாதவங்களே இருக்க முடியாது. இப்போ நமக்கு மேலே வீட்டில் அன்றாடம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற பல்பை கண்டுபிடிச்சது அவர் தான். பல விஷயங்கள், அதாவது 1057 விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கு பேட்டன்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்கின ஒரே சயின்டிஸ்ட்டு தாமஸ் ஆல்வா எடிசன் மட்டுமே. அவர் ஒன்று சொல்கிறார், இதுக்கு மேலே நமக்கு மேலே ஏதோ ஒரு ஆற்றல் இருக்குதுப்பா, அது வந்து நம்மளை விட புத்திசாலித்தனமாக இருக்கிறது நான் பல முறை கண்டுபிடிச்சிருக்கேன், இது வந்து சாதாரண ஈக்குவேஷன்லேயே சாதாரண கெமிக்கல்லே என்னால் நிரூபிக்க முடியும் அப்படின்னு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார். அப்போது ஒரு விஞ்ஞானியே ஒப்புக்கொள்கிற புத்திசாலித்தனமான இயற்கையின் ஆற்றலாக உள்ளது என்று ஒப்புக்கொள்கின்ற இந்த ஆற்றல் எது? ஆண்டவனா அல்லது ஒரு ஜடத்தன்மையற்ற ஒரு இயற்கை சக்தியா? உங்களுடைய சிந்தனைக்கே விட்டுறேன். கேள்வி பதில் பகுதிக்கு போகலாம். என் கேள்விக்கு என்ன பதில்? என் கேள்விக்கு என்ன பதில்? நம்மளுடைய கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு என்னென்னவோ கேள்வியெல்லாம் வருது. படிக்கும்போது சில சமயம் எனக்கே சிரிப்பாக வருது. என்னென்னா ஒருத்தர் கேட்குறார், பேரெல்லாம் வேண்டாம், நீங்களே கமெண்ட்ஸில் படிச்சிருப்பீங்க, தினம் மனிதர்களால் கொல்லப்படுகின்ற ஆடு கோழிகள் வந்து ஆவையாக இருக்குமா, மனிதர்களை பழி வாங்குமா அப்படின்னு எல்லாம் கேட்குறாரு. பழி வாங்கிறதுன்னு ஆரம்பிச்சதுன்னா ஒன்றுமே கிடையாது, ஒரு மனுஷன் கூட வாழ முடியாது. ஏன்னா அத்தனை இந்தியா பூரா எடுத்துக்கிட்டிங்கன்னா 10,000 ஆடுகள் கோழிகள் கொல்லப்படுகின்றன தினந்தோறும். அப்போ எல்லாம் கூட்டமாக வந்ததுன்னா என்ன ஆகுறது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் வந்து உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன், அதாவது இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்கள. இந்த உலகத்தில் பாம்பை படைச்சது இறைவன் ஒன்று, அந்த பாம்புக்கு உணவாக மசால் வடையை ஏன் படைக்கல இறைவன்? பாம்பு வந்து மசால் வடையை சாப்பிட்ற மாதிரி ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டம் கிரியேட் பண்ணலை. ஆனால் எலியையோ தவளையோ பிடிக்கிற மாதிரி தான் வந்து உணவு முறையே படைத்தான்னு அந்த இறைவன். தவளையை படைச்சி பாம்பையும் படைத்தது இறைவன். அந்த தவளைக்கு பாம்புக்கு உணவாக தவளையையும் ஏன் உண்டாக்கணும்? இப்போ வந்து ரெண்டு பக்கமும் நல்லா சிந்தனை பண்ணி பாருங்கள். பாம்பை பிடிக்கிறது பாம்பு வந்து தவளையை பிடிக்கிறது பாவம்னு நினச்சதுன்னா அது உயிர் வாழ முடியாது. அதே சமயத்தில் இந்த பாம்புக்கிட்ட மாட்டாமல் தப்பிச்சாதான் வாழ முடியும். எவ்வளோ காலம் தப்பிக்க முடியும்? தன் உணலும் தன் வாயால் கிடும், காட்டி கொடுக்குது.
கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு சிலது தெரியும், பாம்பு பிடிச்சதுன்னா அந்த தவளை கத்துற சவுண்டே வேறு மாதிரி இருக்கும். அது ஒரு மாதிரி கடைசி நிமிடம் வரையிலும் முழுங்குற வரையிலும் ஒரு குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். மற்ற நேரங்களில் மழை காலத்தில் தவளை கத்துறது வேறு மாதிரி இருக்கும். இந்த ரெண்டையும் படைச்சது யார்? இது பாவமா புண்ணியமா? அதே மாதிரி மீன்களை எடுத்துக்கோங்க. மீன்கள் வந்து வலை வீசி பிடிக்கலன்னு சொன்னால் ஒரு வருஷம் மீன் கடலில் போகாமல் இருந்தால் போகிறோம். மீனவர்கள் யாருமே மீன் பிடிக்க மாட்டோன்னு சொன்னாங்கன்னா கப்பலே போக முடியாது, அவ்வளோ மீன்கள் கடலில் பெருத்துரும். அங்கே இடம் போகாமல் கரைக்கெல்லாம் வந்து காற்று வாங்க ஆரம்பிச்சிடும் மீன்கள். ஆனால் ஏன்னா அவ்வளோ ஆயிரக்கணக்கில் முட்டை பொறிஞ்சிக்கிட்டே இருக்குது மீன் குஞ்சுகள். இதை வந்து லிமிட் பண்ணி இயற்கையை வந்து சமணப்படுத்துறதுக்காக மீனை சாப்பிட்ற மாதிரி, தவளைகள் பெருகாமல் எலிகள் பெருகாமல் இருக்கிறதுக்கு பாம்பு, அதை சமணம், அதாவது இயற்கை சமநிலை. இது வந்து இறைவனே வந்து இப்படியெல்லாம் பண்ணுறான். இது வந்து பாவ புண்ணிய கணக்கில் வராது. ஏன்னா உயிரினங்கள் கொல்லப்படலைன்னு சொன்னால் ஆடுகள் பெருகிடும், கோழிகள் பெருகிடும், அப்போ நீங்கள் மனிதர்கள் வசிக்கிறதுக்கு இடம் இருக்காது. அதனால் வந்து சிலது அங்கீகரிக்கப்படுகின்றன. அதே மாதிரி குலதெய்வத்துக்கு பலி கொடுக்கறதுன்றது சில பிரச்சனை வருது, அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். குலதெய்வ பலியும் ஆதரிக்கப்படுகிறது. இப்படி அங்கீகரிக்கப்படுதுன்னா அதுக்காக வந்து கத்திரிக்காய் வெண்டைக்காய் சாப்பிட்ற சைவ உணவுக்காரங்க பிரியாணி சாப்பிடுங்கன்னு நான் சொல்லலை. அது வந்து யார் யார் குடும்ப வழக்கமோ அதுபடி இருந்துட்டு போங்க, வலுக்கட்டாயமாக மாற வேண்டியதில்லை, அவசியம் இல்லை. இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்படி தினந்தோறும் கொல்லப்படுகின்ற ஆத்மாக்கள் ஆடுகள் கோழிகள் பழி வாங்காது. மனித ஆத்மாக்களை கொலை செய்யப்படுகிற மனிதர்களே கூட வந்து பழி வாங்கிறது இல்லை. ஒரு 10,000 பேர் கொலை செய்யப்படுகிறாங்கன்னா அதில் எங்கேயோ ஒரு சிலர் தான் வந்து பழிக்கு பழின்னு வாங்குறாங்க. அதுவும் வந்து அந்த ஆவிக்கு ஆற்றல் இருக்கணும், இவனுக்கு விதி அம்சம் அந்த மாதிரி இருக்கணும், பாதிக்கப்படணும், இது ரெண்டும் ஒரு சேர வந்தால் தான் பழி வாங்குற எண்ணம் வரும், நிறைவேறும். இதை அடுத்து இன்னொரு கேள்வி கேட்கப்படுது. இறந்து போன மனிதர்கள் ஆவியாக மாறுறாங்கன்னு நீங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டு வர்றீங்க, அதே மாதிரி இறந்து போன மிருகங்களும் ஆவியாக மாறுமா அப்படின்றாங்க. நிச்சயமாக மாறும், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஈ எறும்புக்கு கூட ஆவி உருவம் உண்டு. எல்லாருக்குமே வந்து மறுபிறப்புக்கு போகிற வரையிலும் வாழறதுக்குன்னு ஒரு உடல் தேவை, கண்ணுக்கு தெரியாத சூட்சும உடல் இருக்குது. அதாவது இந்த மிருகங்கள் இருக்குதே, இது வந்து நம்ம வீட்டு வளர்ப்பு பிராணிகள், நம்ம இறந்த பிறகு நம்ம வீட்டிலேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வருத்தப்படும், நம்மளை வந்து நம்ம முதல்லலாம் அன்பாக தடவி கொடுப்பாங்க, இப்போ ஏன் நம்மளை கண்டுக்க மாட்டேன்றாங்க, நம்ம யாருமே திரும்பி பார்க்கலையேன்னு வருத்தப்படும். மனிதர்கள் வந்து சில நூறு ஆண்டுகள் கூட வந்து பிறவி எடுக்காமல் இடைப்பட்ட காலத்தில் வாழறாங்க. ஆனால் இவைகள் அந்த மாதிரி இல்லை. ஒரு 7-8 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம், அவ்வளோதான் மேக்சிமம் சுற்றி வந்துட்டு அதுக்கு பிறகு மிருகமாகவே மாறும். கடைசி கட்டம் நல்ல மிருக பூமி, அதாவது பூமியில் வாழ்ந்த காலத்தில் யாருக்கும் தொல்லை கொடுக்காமல் அன்பான பிராணியாக இருந்ததுன்னா ப்ரமோஷனில் வந்து மனிதன் ஆகும். உதாரணமாக ஒன்று சொல்கிறேன், எங்கள் வீட்டில் ஒரு பூனை வளர்த்துக்கிட்டு இருந்தோம். எப்போவுமே பெரும்பாலும் எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பூனை வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு ஆண் பூனை 13-14 ஆண்டுகள் வளர்ந்தது. படுத்துக்கிட்டு இருந்தால் கூட என் பக்கத்திலே கட்டில் படுக்கும், நான் எங்கே போனாலும் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி அந்த பூனை வந்து இறந்து போச்சு. அந்த இறந்த உடனே அதனுடைய என்ன ஆச்சு, இப்போ எப்படி இருக்குதுன்னு கேட்கும்போது, இங்கேயே தான் இருக்குது, இது வழக்கம் போல் உங்களை சுற்றிக்கிட்டு வருது, நமக்கு ஏன் ரெகுலராக உணவு வைப்பாங்க, இப்போ வைக்கிறது இல்லைன்னு அலையுது. அது எப்பவும் வந்து ஒரு இடத்துல குறிப்பிட்ட இடத்துல வைப்பீங்களே, அதே இடத்துல இந்த ஃபாரின் பிஸ்கெட் நான் வாங்கி வைப்பேன், இம்போர்ட்டட் பிஸ்கெட்ஸு, அந்த பெட் ஷாப்பில் அதே மாதிரி உணவு வாங்கி வைங்க அப்படின்னு சொன்னாங்க. தண்ணி பால் எல்லாம் வைங்க, ஒரு 3 மாதத்துக்கு அது வைங்க, அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேறு பிறவிக்கு அது போக போகுது, நல்லா கவனிங்க, 3 மாதம் போக போகுதுன்னு சொன்னாங்க. என்ன பிறவி எடுக்குங்கன்னா நான் ஆர்வத்தோடு கேட்டேன். இதுக்கு வந்து இன்னும் 2 பிறவி இருக்குது, அதுக்கு பிறகு மனித பிறவி, அடுத்தது இந்த பூனையிலேருந்து மீண்டும் பசுவாக பிறக்கும், பசு வாழ்க்கையை முடித்த பிறகு காட்டில் யானையாக பிறக்கும், யானை வாழ்க்கையை முடித்த பிறகு மனிதனாக வரும் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து எல்லா மிருகங்களுக்கும் பொருந்தும், வெவ்வேறு மிருகங்களாக எடுக்கும், உடல் தான் மாறுதே தவிர அந்த ஆத்மாக்கள் ஒன்று தான், உள்ளே இருக்கிற ஆத்மா. பொதுவாக இந்த மிருக ஆவிகளை பார்த்ததுக்காக நியூஸ் உலகம் பூரா பல நாடுகளில் உண்டு. அதாவது தோட்டத்தில் பயிர் காவல் இருக்கிறவங்க ராத்திரியில் எழுந்து பார்க்குறாங்க, ஏதோ சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா தூரத்தில் பயிரை வந்து மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, இவர் லைட் எடுத்துக்கிட்டு வேகமாக ஓடுறாரு, கிட்ட போய் பார்த்தா அங்கே ஒன்றுமே கிடையாது, திரும்பி வர்றாரு மாடு மேயுது. இந்த மாதிரி இரவெல்லாம் வந்து போராட்டம், இரவெல்லாம் இந்த மாடு மேயிற மாதிரியும் அவர் போய் ஓட்டுறதும் தொடருது. காலையில் அவர் பதபதப்பாக எழுந்து ஓடுறாரு, சூரிய வெளிச்சம் வந்த உடனே எவ்வளோ தூரத்துக்கு பயிர்கள் சேதமாயிருக்குன்னு பார்க்கலான்னு போனால் எல்லாம் அப்படி அப்படியே இருக்குது,
மாடு மேய்ஞ்சதுக்கான ஒரு அடையாளமே இல்லை. அது அப்படின்னா இரவில் வந்து மேய்ஞ்சது யாரு எது அப்படின்னு பார்த்தா ஏதோ ஒரு ஆத்மா, மா இறந்து போன மாடு ஆவி வடிவத்தில் வந்து தனது ஆவலை தனித்து கொண்டு செல்கிறது. இந்த மாதிரி பல சம்பவங்கள் வெளிநாடு உள்நாடு எல்லாத்துலேயும் வந்து கேஸ் ஹிஸ்ட்ரியில் இருக்குது. ஆக இறந்த பிறகு கண்டிப்பாக வந்து ஆவியாக மாடுகள் பிராணிகள் எல்லாமே வந்து உழவும். அதே சமயத்தில் இன்னொன்று அந்த கண்டினியூட்டிக்கு சொல்கிறேன், பிறவி எடுக்கும்போது யானைக்கு அப்புறம் மனித பிறவி எடுக்கும்னு எங்கள் வீட்டு பூனைக்கு சொன்னாங்க. ஆனால் ஒரு ஒரு மிருகமும் ப்ரமோஷனில் அந்த மனித பிறவிக்கு வரும்போது பார்த்திங்கன்னா மக்கா இருக்கும், டல்லாக இருக்கும். ஒரு அந்த பையன் பள்ளிக்கூடத்தில் வந்தான்னா எல்லாருக்கும் 4-3-7 அவனை வந்து போதிச்சு கஷ்டப்படுத்தி தான் அவன் மூளையில் ஏற்றணும். எதுவுமே எளிதில் கிரகிக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு மூட ஜென்மமாக இருக்கும். அது வந்து மிருகப்பிறவி, முதல் பிறவி அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஒரு பிறவிக்கு அப்புறம் மாறிக்கிட்டு இருக்கும். அதே சமயத்தில் மறுஜென்மம் வரும்போது மனித பிறவியிலிருந்து மிருகமாகறதும் உண்டு. அதாவது ஒரு ஒரு பிறவியும் திருந்தறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, ஆனால் திருந்தறதே இல்லை. அதே சமயம் மனித பிறவியிலிருந்து மிருகமாகறதுக்கும் வாய்ப்பு உள்ளது. அதாவது ரொம்ப அராஜக பேர் வழி இருக்காங்க, அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறாங்க, திருந்தறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஒரு ஒரு பிறவியுமே அவன் வீணாக்கிட்டு முரட்டுத்தனமாக இருக்கான்னா அவனுக்கு பெரிய தண்டனையாக டீப்ரமோஷன் பண்ணி ஒரு மேனேஜர் லெவலில் இருக்கிறவரை தூக்கி கிளார்க் ஆக்கின மாதிரி மாடாவோ மிருகமாகவோ படைச்சிருவாங்க, ஒரு பிறவி கொடுத்துருவாங்க. நல்லா கவனிங்க, இந்த சுகபோகங்கள் மனிதனுக்கு இருக்கிற மாதிரி வச்சுருவாங்க, ஒரு பிறவி கொடுத்துருவாங்க. நல்லா கவனிங்க, இந்த சுகபோகங்கள் மனிதனுக்கு இருக்கிற மாதிரி கர்மாப்படி எது எது நல்லது கெட்டது கிடைக்குதோ அதே மாதிரி மிருகங்களுக்கு உண்டு. இந்த வெயிலில் வந்து நுரை தள்ளிக்கிட்டு வண்டி பாரம் இழுத்துக்கிட்டு அடி வாங்கிட்டு போகிறதெல்லாம் வந்து இந்த மாதிரி டீப்ரமோஷனில் வந்த பாவப்பட்ட மனிதர்கள்னு கூட நீங்கள் நான் வச்சுக்கலாம். இது உதாரணத்துக்கு சொல்லலை, இது நான் வந்து கேட்டு கேட்டு ஆராய்ச்சியில் தெரிஞ்சுக்கிட்ட உண்மை. ஒரு அப்படிப்பட்ட மிருகங்களெல்லாம் வந்து கர்மாவை கழிக்கின்றன என்று தான் அர்த்தம். சில மிருகங்கள் பார்த்திங்கன்னா ஏசியில் சுகமாக இருக்கும். எங்கள் வீட்டு பூனையே அப்படி தான், நல்ல சுகவாசியாக இருந்தது. சாயந்தரமானால் ஏசி போட்டு விட்டால் தான் அமைதியாக இருக்கும், இல்லைன்னா மியாவும் மியாவும் சத்தம் போட்டு அலையும். ஃபேனை போட்டு ஏசி போட்டோம்னா அமைதியாக தூங்கும். அதுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? ஏசி பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு முகத்தை இப்படி இப்படி திருப்பி காட்டும், இந்த அறிவை யார் கொடுத்தாங்க? இதுதான் கர்மா. ஒவ்வொரு மனிதனுக்கு இருக்கிற மாதிரி மிருகங்களுக்கும் உண்டு. சிலதை வந்து ரோட்லேயே வந்து ஒரு செத்துப்போன எலி கூட கிடையாதுரா நமக்கு, எங்கேருந்து அப்படின்னு பசியோடு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறது இருக்குது. இது எல்லாமே வந்து ஆவி ரூபத்தில் வர்றதுனுடைய பலாபலன் தான். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆவி உலகம்